நண்பர்களே, இது வந்து பல்சர் இருக்குல்ல ஜிசர் கியர். ஜிசர் கியர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்படி இருக்கிறது வந்து ஆஃப். மொத்தம் இதில் வந்து ரெண்டரை ஸ்டெப் வைக்கணும். இந்த சைடு ரெண்டரை, இந்த சைடு ரெண்டரை. இப்போ வந்து இது வந்து ஆஃப், ஆஃப் ஒன்றரை ரெண்டரை இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த இந்த சைடும். இதை வந்து நம்ம எப்படி மாட்டுறதுன்ட்டு நான் காமிக்கிற மாதிரி. ஆப்பு ஒன்றரை, அப்படியே இது ரெண்டரை. இந்த சைடும் அதே மாதிரி தான். இது ஆஃபு ஒன்றரை ரெண்டரை, இது அப்படியே வச்சுக்கணும். இதில் என்ன இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பேர் ஒரு சில டைம் ரெண்டு சைடும் ஒரே மாதிரியே போடுவோம். அது வந்து அப்படி போடக்கூடாது. இதில் வந்து முதலேருந்து ஒரு ஸ்டெப் இருக்கும். இதுதான் உள் பக்கம் வர்றதில் இருக்கும். உள் பக்கமாக வைக்கணும். இதை வந்து இது எப்படி மாட்ட போகிறோன்னா, இந்த இடத்துல இந்த ஜிசர்கியர் இந்த பல்லு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து டைமிங் இருக்கும். இந்த கிராங்கிலே வந்து டைமிங் வைக்கணும். இதில் ஒரு கோடு இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி பாருங்கள், அதே மாதிரி கோடு இருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள், உள்ளது கட்டு உள்ளது. இது இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும், கரெக்டாக இந்த இந்த இடத்துல கோடு இருக்கும். இந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இதில் வந்து டைமிங் வச்சாச்சு. நான் இதில் வந்து டைமிங் வச்சு பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த முனை வந்து ஒரு ஸ்டெப் இருக்கிற மாதிரி வந்து அது வந்து உள் பக்கமாக வைக்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸியான மாதிரி தான். இந்த வாசரை வந்து மறந்துடக்கூடாது, கண்டிப்பாக அது கரெக்டாக வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கிளட்ச் ஹவுசிங்கை வந்து அப்படியே வச்சுட்டு உள்ள நம்ம கிக்கர் பல்லு இருக்கும் பார்த்தீங்களா, அதை லேஸாக அப்படியே சுற்றினோம்னா, லேஸாக அப்படி உள்ளே சுற்றினோம்னா உள்ளே போயிடும். அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப ஈஸியான முறை தான். இப்படி பண்ணி பாருங்கள். இந்த பல்சர் பைக்கில் வந்து அதிகமான வைப்ரேட் இருக்கும். இதை வந்து கரெக்டான முறையில் வச்சா தான் அந்த வைப்ரேட் எதுவுமே இருக்காது. இப்படி வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும் வண்டி. ஒரிஜினல் வண்டியை புது வண்டி எப்படி இருக்கோ அதே இன்ஜின் அதே நாய்ஸ் இருக்கும். அந்த வைப்ரேட் எதுவுமே இல்லாமல் பக்காவாக இருக்கும். இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம், தேங்க்ஸ் நண்பர்.